ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸை ஈவினிங்க்கு மேலே வெளியே அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனா ஏதாவது காற்று கருப்பு வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி வயசான தாத்தா பாட்டிங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசு வந்து எப்படின்னா சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த காற்று கருப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பலாப்பழத்தோட ஸ்மெல் மாதிரி அதுங்களுக்கு அடிக்குமாமா. இது வரைக்கும் இதை வந்து ஒரு கற்பனை கதையாக நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கே ஆள் மனசு கதி கலங்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமே அபேண்டண்டாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சிக்காக போன நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கர அமானுஷமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஸ்டோரி வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டு வீடியோஸ்லையுமே வந்து தொடர்ந்து நீங்கள் கோ ஸ்டோரி போடுங்கன்னு நீங்கள் சொன்னால்தான் மூணாவதாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்ததுங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஹாய் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன், வெல்கம் பேக். கிஷோர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இவங்களுடைய ஒய்ஃப் வந்து சரண்யா, இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்க தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 9th month நெருங்கக்கூடிய ஸ்டேஜ், அதாவது டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, இந்த டைம்குள்ளே அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான கிஷோருங்கிறவர் தான். ஸோ கிஷோருடைய ஒய்ஃப் தான் சரண்யா. ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. 3 days எப்போ வேணாலும் வந்து பேபி பிறக்கலான்னு சொல்லி டாக்டரும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் சரண்யா கூட யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ண முடியும். ஸோ அதனால் கிஷோர் என்ன பண்ணுறாருன்னா சரண்யாவுடைய அம்மாவை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ விசிட்டர் டைமில் வந்து யாராவது வரலாம், பட் ஆனால் நைட்டு வந்து பேஷண்ட் கூட ஸ்டே பண்ணுறது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய ரூல்ஸு. ஸோ சரண்யாவுக்கு துணையாக அவங்களோட அம்மா தான் அந்த நைட்டு அவங்க கூட அந்த ரூமில் தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது சரண்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வந்து அவங்க ரூமை நோக்கி வீச ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஸ்மெல்லை வந்து சரண்யா மட்டும்தான் ஃபஸ்ட்டு உணர்றாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அவங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, அதை நல்லா உணர்றாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால தூங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டாங்க, லைட்டாக இவங்களுக்கு அப்போ தான் தூக்கம் வருது. கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா யாரும் அந்த ரூமுக்குள்ளே நடக்கிற சத்தம் சரண்யாவுக்கு கேட்குது. காலில் கொலுசு போட்டு நடக்கக்கூடிய சத்தம் கேட்குது. லைட்டாக கண்ணை முழித்து பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் அந்த ரூமில் அவங்க பக்கத்துலேயே நிற்கிறத சரண்யா பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்தோடனே சரண்யாவுக்கு அப்படியே கையும் ஓடலை காலும் ஓடலை. அம்மான்னு சொல்லி பயங்கரமாக கத்தணும்னு பார்க்குறாங்க, அவங்களால வாயை திறந்து பேச முடில, அவங்களுடைய தொண்டை அடைக்க ஆரம்பிக்குது. அப்படியே லைட்டாக தலையை கீழே சாய்ச்சி கீழே தான் அவங்க அம்மா படுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு செய்கை பண்ணியாவது அவங்க அம்மாவை கூப்பிடலான்னு பார்த்தா அந்த கை கால் ரெண்டுமே அசைக்க முடியல. பயத்தில் அப்படியே அந்த உருவத்தை பார்க்குறாங்க. இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு உருவம் வந்து இந்த ரூமுக்குள்ளார இருக்குதுங்கிறத வந்து சரண்யா உணர்கிறாங்க. ஒரே ஒரு சத்தம் சரண்யா கிட்ட கேட்குது, என் கூட வந்துரு, என் கூட வந்துரு, என் கூட வருவியா மாட்டியா. இதே மாதிரி அந்த உருவம் வந்து இவங்கள பார்த்து பேசுகிற மாதிரி இவங்க காதில் விழுகுது. ஆனால் இவங்களால் பேச முடியல, கை காலை அசைக்க முடியல, வாயை திறந்து கத்த முடியல, தலை மட்டும் ஆட்டுறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஹெல்ப்பு கூட யாரையும் கூப்பிட முடில, மூச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது சரண்யாவுக்கு. யாரையும் ஹெல்ப்பு கூப்பிட முடியாமல் இருக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்புக்காக நமக்கு சேஃப்டிக்காக இருந்தும் கூட இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது. சாவு பயத்தை கிட்ட பார்க்குற ஒரு ஸ்டேஜ் அது. ஒரு உயிர் இல்லைங்க, 2 உயிர். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க பிள்ளைக்கும் அது பாதிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது அந்த நேரத்தில். பதறாங்க, துடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கண்ணை இறுக்கமாக மூடுறாங்க, மூச்சு இழுத்து பிடிக்க இழுத்து விட வந்து ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரிலீஸ் ஆகுது, கண்ணை முழித்து பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ நேரமாக நமக்கு நடந்தது வந்து இல்யூஷனா, இல்லை நமக்கு கனவு வந்து நம்ம கனவுலேருந்து இடையில முழிச்சோமா, இல்லை இது உண்மையிலேயே நடந்துச்சா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே இப்போது எதுவும் நடக்கலை. அப்போ தூங்கிட்டு இருந்த அதே அம்மா அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க.
நமக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்து நம்ம கத்திருந்தோம்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை எழுந்திரிச்சிருக்கணும், ஆனால் அவங்க எழுந்திரிக்கல. ஒருவேளை இது கெட்ட கனவாக இருக்குமோ, அது நடந்தது உண்மைதாங்கிறத கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க மைண்டு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கையிலே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகமும் பயமும் வருது. நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கவே இல்லை. காலையில் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கிஷோர்கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, நீயா அப்படி நினச்சிக்கிற, இது வேறு எதுவும் கிடையாது, நிம்மதியாக படுத்து தூங்கு, உனக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வேணால் நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன், அம்மா வேணால் வந்து வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரும் சரண்யாவும் அடுத்த நாள் நைட் அந்த ரூமில் ஹாஸ்பிட்டலில் தங்குறாங்க. சரண்யாவோட அம்மா அன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க. 8 மணி ஆகுது. ஃபஸ்ட் நாள் அந்த ரூமில் தங்கும்போது எப்படி ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சோ அதே மாதிரியே ஒரு பேட் ஸ்மெல் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. கிஷோருக்கும் சரண்யாவுக்கும் பயம் கொஞ்சம் அதிகமாகுது. சொல்லப்போனால் கிஷோரோட சரண்யாவுக்கு தான் பயம் அதிகமாக வருது. ஏன்னா இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த சிம்டம் என்னென்னா இந்த ஒரு பேட் ஸ்மெல் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் இந்த சிம்டம் வருது. 7 மணிக்கு மேலே இந்த ஸ்மெல் வந்தோடனே சரண்யா வந்து கிஷோர்கிட்ட சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் நேற்று ஆரம்பிச்சது, இதே மாதிரி தான் நேற்று ஸ்மெல் வந்துச்சு, தயவு செஞ்சு என்னென்னு கொஞ்சம் விசாரிங்க, பக்கத்தில் போய் நர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நர்ஸை வந்து கூப்பிட்றாங்க. அவங்க வந்து ரூமில் வந்து செக் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு குப்பை கிடங்கு இருக்குது. ஸோ அந்த குப்பை கிடங்குலேருந்து அப்பப்போ வந்து அந்த குப்பை போடும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல்ஸ் வந்து கிட்ட வரும், அதுதான் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குப்பை கிடங்கு பக்கத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய டென்ஷனு டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். ஏன்னா நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் இருக்க 10 ரூம் இருந்துச்சுன்னா 10 ரூமில் இருக்க பேஷண்ட்டையும் அவங்க பார்க்கணும். ஸோ அப்போதைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணுங்கிறதுக்காக கிஷோர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியா சரியான்னு சொல்லிட்டு சரணியாகவும் வந்து அதை நார்மல் ஆக்கிக்கிறாங்க. அப்போ இதே தான் நேற்று வந்திருக்கும், இதே ஸ்மெல் தான் நம்ம நினச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஆனால் கிளாரிட்டி இல்லை. ஒருவேளை இது வந்து அந்த குப்பை கிடங்குலேருந்து இந்த ஸ்மெல் வந்திருந்தாலுமே நைட்டு அவங்களுக்கு நடந்தது உண்மையா கனவா இல்லை இல்யூஷனாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும். நைட்டு 10 மணி ஆகுது. ரெண்டு பேருமே அதே மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. நேற்று எப்படி சரண்யாவுக்கு வந்து அவங்க உடம்பை போட்டு அழுத்துச்சோ அதே மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு அவங்க உடம்பு மேலே யாரோ நின்று அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உணர்வு வருது. அந்த உணர்வு வரும்போது சரண்யாவால் பேச முடியல. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது நேற்று எந்த உருவத்தை பார்த்தாங்களோ அதே உருவம் அதே மாதிரி அதே இடத்துல அப்படியே நிற்குது. காலில் நடக்கக்கூடிய சலங்கை சத்தம் சரண்யாவுக்கு நல்லா கேட்குது. கீழே கிஷோர் படுத்திருக்காங்க. கிஷோரை சுற்றியே அந்த உருவம் நடக்குது. இவங்களால் எதுவுமே பண்ண முடியல சரண்யாவால். இது கனவாக இருக்குமோ, இது கனவாக தான் இருக்கணும், நிஜமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிஷோரை சுற்றியே அது நடக்குது. ஒரு உருவம், அது வெள்ளை கலர்னு சொல்ல முடியாது, கருப்பு கலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிரே கலர்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை பார்த்து கேட்குது, என் கூட வருவியா மாட்டியா, என் கூட வருவியா மாட்டியா, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் கேட்கவும் மாட்டேன், என் கூட வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி சரண்யாவை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கு. சரண்யாவால் கையும் அசைக்க முடில, காலும் அசைக்க முடில, வாயை திறந்து பேசவும் முடில. கீழே அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடலான்னு பார்த்தா தலையும் திருப்ப முடில, கண்ணு மட்டும்தான் அப்படி பார்க்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா, நேற்று ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னோம், இன்றைக்கி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவே அந்த வந்து கேட்குது. அவங்க உணர்றாங்க, கரெக்டாக அவங்க காதில் விழுகுது. இதில் ஹைலைட் என்னன்னா அந்த உருவம் பேசுறது சரண்யா காதுக்கு மட்டும்தான் கேட்குது, கீழே படுத்திருக்க கிஷோருக்கு கூட கேட்கல. இப்போ நீ என்கிட்ட வரலனா உன் புருஷன் நான் கொன்னுடுவேன், உனக்கு உன் புருஷன் வேணுமா வேணாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க காதில் போட ஆரம்பிக்குது. சரண்யா பயத்தில் நடுங்கிறாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகிறாங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆகும்னு பயந்து தானே நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டை வர சொன்னோம், இப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து குழப்பத்தில் மூழ்கி இருக்காங்க.
அவங்க வந்து நேரத்தை கடக்க 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 அவங்க நெஞ்சை போட்டு அப்படியே அழுத்த ஆரம்பிக்குது. மூச்சு விட சிரமமாகுது. எங்கே தன்னுடைய குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. கடைசியாக வேறு வழி இல்லாமல் சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை வந்து அந்த கிஷோர் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா, இவளும் வாயை திறந்து பேசலை, ஆப்போசிட் இருந்த உருவமும் வந்து வாயை திறந்து பேசுகிற மாதிரியான உணர்வும் தெரியலை, ஆனால் அந்த உருவம் பேசுகிறத சரண்யாவுக்கு புரியுது, அதே மாதிரி சரண்யா மனசில் நினைக்கிறது அந்த உருவத்துக்கு புரியுது. எப்போ நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்களோ டக்குன்னு அவங்க உடம்பு அழுத்துறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவங்க கண்ணுக்கு இவ்வளோ நேரமாக தெரிஞ்ச அந்த உருவம் கொஞ்ச நேரத்துக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு இழுத்து பெரும் மூச்சு விடுறாங்க சரண்யா. அந்த மூச்சு விட்டது தான் தாமதம். கொஞ்சம் தூரம் தள்ளி நின்ன அந்த உருவம் டக்குன்னு சரண்யா கிட்ட வந்துருச்சு. அந்த உருவம் அப்படியே வந்து சரண்யா மேலே படுக்கிறத அவங்க அப்படியே உணர்கிறாங்க, அப்படியே லைவாக பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று நம்ம உடம்பு மேலே வந்து அப்படியே படுக்கிறத அவங்க அப்படியே லைவாக உணர்கிறாங்க. பயங்கரமாக ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தூக்கி நம்ம மேலே வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. யாரோ போட்டு அழுத்துறாங்க, போட்டு வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம கைகாலெலாம் வந்து இறுக்கி போட்டு கட்டின மாதிரி இருந்துச்சு. இதுதான் சரண்யா கடைசியாக அவங்களுக்கு நினைவில் இருந்த விஷயம். அந்த உருவம் வந்து அவங்க மேலே படுத்ததுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடி தூங்குறாங்க. இது வரைக்கும் தான் என்ன நடந்துச்சுங்கிறது சரண்யாக்கு ஞாபகம் இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் சரண்யா வந்து கிஷோர்கிட்ட சொல்லி கிஷோர் வந்து என்கிட்ட சொன்னது. இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உருவம் அவங்க கிட்ட வந்து அவங்க மேலே படுத்ததுக்கப்புறம் சரண்யாக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. தூங்கிட்டு இருந்த சரண்யா திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கீழே படுத்திருக்க கிஷோரை பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சோ தெரில, சரண்யா கீழே இறங்கினோடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு கிஷோர் எந்திரிக்கிறார். சரண்யா என்ன பண்ணுற, தூங்காமல் என்ன பண்ணுறக, தூங்கு. சரண்யா கிஷோரை ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு, ஓகே தானே, ஏதாச்சும் பெயின் இருக்கா, நர்ஸை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வெளியே போகணும் அப்படின்றாங்க. வெளியே எங்கே போகணும், ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது, உள்ளார போக வேண்டியது தானே, வெளியே எங்கே போகணும், என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துறேன். நான் வெளியே போகணும், ஒரு மாதிரி விகாரமான ஒரு வாய்ஸில் வந்து அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. நான் வெளியே போகணும், என்னை வெளியே போக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி கிஷோர் கையை பிடிக்கிறாங்க. கிஷோர் கையை பிடிச்சி இழுத்தோன்னே சரண்யா உடனே கிஷோரை கழுத்தை பிடிச்சி போய் நெருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து கிஷோர் சொல்கிறாரு, என்னையை விட சரண்யா வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. ஒத்த கையில் இப்படி கழுத்தை பிடிச்சி செவுத்தோடு இடித்து அப்படியே மேலே தூக்குறாங்க. என் வைஃபுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்து அந்த ஒரு நாள் தான் நான் பார்த்தேன், அப்நார்மலாக இருக்காங்கங்கிறத நான் உணர்ந்தேன். அவங்க கழுத்தை பிடிச்சி என்னை தூக்கலை, அதே இடத்துல என்னை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. அந்த கழுத்தை பிடிச்சி நெருக்கி நெருக்கி அவருக்கு அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் ட்ரை பண்ணி பார்த்தார், அவரால் எதுவுமே பண்ண முடில. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆள் கையை பிடிச்சி தூக்குற மாதிரி அவருக்கு இல்லை, ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து நம்மளை வந்து இப்படி ஒன்றா இப்படி புஷ் பண்ணி மேலே தூக்குனா எவ்வளோ ஃப்ரீயாக மேலே போக முடியும், அந்த மாதிரி அத்தனை பேர் சேர்த்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அவர் அதுலேயே பாதி மயக்கம் அடைஞ்சிட்டார், மயக்கம் அடைஞ்சு அப்படியே கீழே விழுந்துட்டார். சரண்யா கதவை திறக்கிறாங்க, அந்த ரூமை விட்டு வெளியே நடந்து போகிறாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிஷோர் மறுபடியும் முழிச்சு பார்க்குறாரு. டோர் வந்து வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க சரண்யா. வேகமாக எந்திரிச்ச கிஷோர் போய் கதவை திறக்கிறாரு, வெளியே லாக் ஆகிருக்குங்கிறத உணர்றாரு. என்ன பண்ணுறது, ரூமுக்குள்ளார வந்து ஒரு அர்ஜென்சிக்கு கால் பண்ணுறது கூட ஒரு செல் நம்பர் மொபைல் எதுவுமே கிடையாது. கிஷோர் என்ன பண்ணுறாருன்னா
அவர் தங்கியிருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் ஒய்ஃப் கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, என்னை வந்து டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போனாங்க, எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல சிஸ்டர், கொஞ்சம் இமீடியட்டாக வந்து ரூம் டோரை லாக் திறந்து விடுங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நர்ஸ் யாராவது வந்து என் ஒய்ஃபை பார்த்தாங்களா, சிசிடிவி கேமராவில் ஏதாவது ரெக்கார்டாக இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், அவங்க எங்கே போனாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸே முதல்ல லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வரும்போதே வந்து கதவை திறந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. டக்குன்னு எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் தேடுறாங்க. அந்த ஃப்ளோரில் இருக்கிற நர்ஸு, கீழே ரிசப்ஷனில் இருக்கிற நர்ஸு, அப்போ இன்னொருத்தவங்க மேல் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து தேடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து நேராக செர்வர் ரூமில் போய் யாரையா ஒருத்தரை பார்க்க சொல்கிறேங்க, ஏன்னா இந்த ஃப்ளோரில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த கேமராவில் வந்து அவங்க எங்கே போனாங்கிறது மட்டும் பார்க்க சொல்லுங்கள், அவங்க கீழே போனாங்களா இல்லை மேலே டாப்புக்கு போனாங்களான்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க, அதுவே லேட்டாக தான் செக் பண்ணுறாங்க. அவர் அந்த ஃப்ளோர்லேயே எல்லா ரூமையும் போய் செக் பண்ணி ஒவ்வொரு ரூம்லேயும் போய் எழுப்பி விட்டு, என் ஒய்ஃப் இங்கே வந்தாங்களா, அவங்க மாதிரி ரெட் சாரி போட்டிருந்தாங்க இந்த பக்கம் வந்தாங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு ரூம்லேயும் போய் கேட்குறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு யாராவது ரெட் கலர் சாரி போட்டு இங்கே வெளியே நடந்து போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே வந்து இந்த டீ கடை இருக்குது இல்லையா, ஸோ ஏதோ டீ குடிக்க ஏதாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டியாக போய் கேட்குறாரு. ஆக்சுவலாக இதை வந்து செக் பண்ணதே ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ரூம்லேருந்து வெளியே வந்த சரண்யா ஸ்டெப்ஸ் வழியாக மேலே மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க தங்கியிருந்த ரூமுக்கு மேலே இன்னும் ஒரு மூணு ஃப்ளோர் இருந்திருக்கு. இந்த மூணு ஃப்ளோரையும் கடந்து மேலே மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. இதை வந்து கிஷோர் பார்க்குறாரு. சடனாக வேகமாக அந்த ஃப்ளோரில் ஏறி மொட்டை மாடியை நோக்கி கிஷோர் ஓடுறாரு. கிஷோர் கூடயே அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய இன்னொருத்தரும் பின்னாடியே வராங்க. மேலே மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா இந்த மொட்டை மாடியில் ஸ்லாப் இருக்கும் தெரியுங்களா, நம்ம அந்த ஸ்லாப் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம நின்றுருப்போம், நம்ம இங்கே நின்னோம்னா நம்ம இடுப்பு வரைக்கும் இந்த ஸ்லாப் இருக்கும். இந்த ஸ்லாப் மேலே ஏறி சரண்யா உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு கீழே பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாலு மாடி அஞ்சு மாடி பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அங்கேருந்து கீழே பார்த்தா எவ்வளோ ஹைட் இருக்கும். அவங்க அவ்வளோதான் ப்ரொசஸ் ஆகிட்டாங்க, அவங்க உடம்புக்குள்ளார என்ட்ரு ஆகிடுச்சு. அங்கே இருந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சதோ அதை சாதிச்சிருச்சு, அவங்க உடம்புக்குள்ளார என்ட்ரு ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என் கூட வரியான்னு கேட்டிருக்கு. இவங்க வரலன்னு சொல்லும்போது உள்ளார வரல, என் கூட வருவியான்னு மறுபடியும் அழுத்திக்கு ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது இவங்க சேரின்னு தலையாட்டினதுக்கப்புறம் தான் உள்ளார வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என் லைஃப்பில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க மேலே உட்காந்துட்டுருக்கிறத கிஷோர் பயமாக பார்த்துட்ருக்காங்க. வேகமாக கிட்ட ஓடி போகிறாங்க. கிட்ட வந்தீன்னா நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஷோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு உயிரில் ரெண்டு உயிரை காப்பாற்றணும். நாம் ஏதாவது அவசரப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம், ஒரு பக்கம் அவங்க மேலே பயம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க குழந்தை மேலே பயம். கிஷோர் அப்படியே நடுங்கிட்டே இருக்கார். அவங்க கூட வந்த ஒரு ஹவுஸ் கீப்பர் அவரும் வந்திருந்தார் இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமர்த்தியமாக அவங்க எவ்வளவோ நேரம் பேசி பார்க்குறாங்க, அவங்க கேட்குற மாதிரி தெரில. இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழியாக அந்த ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா சைட்லேருந்து வந்து அங்கே உக்காந்துட்டு இருந்த சரணியை அவள் வெடுக்குன்னு பிடிச்சி இப்படி இழுத்துறாரு. இழுத்தோன்னே அப்படியே கீழே விழுந்தவங்க தான். அவங்க கீழே விழுந்த அந்த நொடியில் சரணியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, ஆனால் அவங்க ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹிந்தியில் அன்னைக்கு என்ன சொன்னாங்கிறது எனக்கு புரியலை, ஆனால் என் ஒய்ஃபு இந்த மாதிரி ஒரு அப்நார்மலாக நடந்ததை வந்து நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம். அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போது இவங்க ஒய்ஃபோட உயிரையும் காப்பாற்றணும், குழந்தையும் காப்பாற்றணும், இவங்களுக்கும் வந்து ப்ரொசஸ்ட் ஆகிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, அந்த நியர் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வராரு, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களை எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம், ஆனால் இவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவனால் இவங்களுக்கும் இந்த குழந்தைக்கும் எதுவும் உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி ஃபஸ்ட் நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு அவங்க ஒய்ஃப் பக்கத்துலேயே இதை வைக்க சொல்கிறாங்க.
ஆனால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை. 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க பேபி பிறக்குது. சுகப்பிரசவம் தான் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் குழந்தையும் வந்து சேஃபாக வெளியே வந்துடுச்சு. அவங்க சரண்யாவும் ஓகே தான், அதாவது ஹெல்த் வைஸ் ஓகே. அங்கேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்தாங்களோ சரண்யா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக வந்து சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கங்கிறது தெரியல. சரண்யாவுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்டனால இது வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க கையில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நான் அப்போ என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே குழந்தையும் பிறந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை மெயினாக கொடுத்ததே அதுக்கு தான். இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் இவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இவங்க பக்கத்துலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க எதுவுமே கேட்கல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டனால சரி ஓகேன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஐ மீன் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதே ரூமில். கொஞ்சம் நாட்கள் போகுது, அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்டே திரும்பவும் போய் கேட்குறாங்க எதனால் என் வைஃப் வந்து இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாங்க, இவ்வளோ நாளாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது, கம்ப்ளீட் ரிவர்ஸ் ஆகுது, எப்படி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு வந்தேன், வேற எங்கேயும் நான் கூட்டு போலையே, நான் அவங்களை கேர்ஃபுல்லாக தானே பார்த்துக்கிட்டேன், எப்படி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறாங்க, அவங்களோட இதில் வந்து கணக்கு போட்டு பார்க்குறாங்க. கணக்கு போட்டு பார்த்ததில் வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க வைஃப்க்கு வந்து இவங்க டெலிவரி பார்க்குறதுக்காக ஒரு ரூமில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே ரூமில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே ப்ரெக்னென்சிக்காக அட்மிட் ஆகியிருந்த ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்சி ஃபெயிலியரால் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை வந்து அவங்க வந்து க்ளோஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. ரூம்லேருந்து ஒரு மாதிரியான சத்தம் ஏதோ கேட்குதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸஸ்க்கும் நல்லாவே கேட்டிருக்கு. ஸோ அந்த ரூமை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ரூம் வந்து பூட்டியே இருக்குது, நம்ம வந்து எதுக்கு இப்படி வந்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரூமை மறுபடியும் பழையபடி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமை திரும்ப ஓப்பனில் வச்சுருக்காங்க. அப்படி ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண அந்த ரூமில் தான் சரண்யா வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இந்த நடந்த விஷயத்தை எல்லாமே கிஷோர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போய் கேட்டிருக்காங்க. இது உண்மையாக இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ப்ரெக்னன்சி டெத்து ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும், யாரோ உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி போய் சொல்கிறாங்க, இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கேட்க, உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி இவங்க அவங்கள பார்த்து கேட்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து யார் சொல்கிறது உண்மையே தெரில. கிஷோர்கிட்ட வந்து அந்த மந்திரவாதி சொன்னார் இல்லையா, இங்கே வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி, இது உண்மையா இல்லை, நாங்கள் வந்து அந்த ரூம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, நிறைய திங்ஸ் எல்லாம் முன்னாடி அதில் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம், இந்த ரூமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த ரூமை வந்து நீட்டாக இப்போ ஆக்கி கொடுத்துருக்கோம், அந்த ரூமில் தான் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டே தவிர இந்த ரூமில் வந்து எந்த ஒரு ப்ரெக்னன்சி டெத்தும் நடக்கலன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் சொல்ல, இவங்க சொல்கிறத நம்புறதா இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் சொல்கிறத நம்புறதான்னு தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் குழப்பத்தில் இருக்காங்க. இது எது உண்மையான காரணமாக இருக்குன்னு சொல்லி ஏன்ட்ட கேட்குறாங்க. ஸோ கிஷோருக்கு இருக்கிற மாதிரியே தான் எனக்கும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் உண்மை, கிஷோருடைய வீட்டில் சரண்யா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நடக்கலை. சரண்யாவுக்கு வந்து அப்பப்போ செக்கப் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்தப்போ சரண்யாவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஆனால் சரண்யா எப்போ அந்த ரூமுக்குள்ளார வந்தாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இந்த இன்சிடெண்ட் நடந்த வருஷத்தையும் அவங்க சொல்லலை, இந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த ஹாஸ்பிட்டல் நேமும் அவங்க சொல்லலை. சொல்லப்போனால் இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறது கூட அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த கோ ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் இந்த வீடியோ பேசுகிறது கூட மேபி கிஷோருக்கு தெரியலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஒருவேளை கிஷோர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பற்றியோ இல்லை உங்கள் வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சிருந்தால் அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது மூலமா வந்து நம்ம ஆடியன்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கோ ஸ்டோரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப கம்மியான நபர்கள் தான் பார்க்குறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த கோ ஸ்டோரி சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த வீடியோஸ் எடுத்து நான் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் கம்மியான நபர்கள் தான் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தன், டாட்டா, பை பை, சி யூ.